எதாவது ஒரு பெரிய பிஸ்னஸ்ல நீங்க லாஸ் ஆகி, எதாவது ஒரு பெரிய விஷயத்துல நீங்க அடிபட்டதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள வரும்போது ஐயோ எல்லாமே போச்சா, நீ ஒரு தண்டோனு எந்த பொண்டாட்டியும் சொல்ல மாட்டா. ஆயிரம் சொத்து போனா என்ன மாமா, எனக்கு சொத்து நீ ஒருத்தன் தான் மாமா, என் புருஷன் தான் எனக்கு சொத்து, என் புருஷன் என் கூட இருந்தா போதும்னு சொல்லுவா பாத்தீங்களா, அவதாங்க தமிழச்சி. அப்படிப்பட்ட குடும்பம் இருக்கிற வரைக்கும் சொத்து பணத்திற்கு முக்கியம் கிடையாது, சொந்த பந்தம் தான் முக்கியம்னு நீங்க தீர்ப்பு சொல்லணும். வாழ்க்கையில எப்பவுமே புருஷனை சாமியா பாக்குறவ தாங்க பொம்பளை. எங்களை மாதிரி பொம்பளைங்க இருக்கிற வரைக்கும் குடும்பம் என்னைக்கு சந்தோஷமா தாங்க இருக்கும். காசு பணத்துக்கு ஆசைப்படுறவ குடும்ப பொம்பளை கிடையாது. கட்டின புருஷன் தான் கடவுள்னு நம்பி வாழ்ற எங்க முன்னாடி நீங்க சொத்து பத்த விட சொந்த பந்தம் தான் நீங்க தீர்ப்பு சொல்லணும். நல்ல புருஷன்னா யாருங்க? நல்ல புருஷன்னா இழுத்துக்கிட்டு ஓடுறவன். எழுப்பி குடுக்கறாங்களோ அவங்க பூரா புருஷன். காலையில எந்திரிச்சு காபி கொடுங்க, தப்பு கிடையாது. இதுல என்ன இருக்கு? உங்களுக்காக வருஷம் முழுக்க ஆக்கி கொட்டுற எங்களுக்கு ஒரு நாள் காபி கொடுக்க மாட்டீங்க. நீங்க தூங்குவீங்க, சன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு புரு காபி போட்டு வந்து பொண்டாட்டி எழுப்புறதா புருஷனா? ஆஃப் கோர்ஸ். அப்ப டீ கடைக்கார மட்டும்தான் புருஷனா இருக்க முடியும், வேற யாரும் புருஷனா இருக்க முடியாது. அவன்தான் விடிய காலை நாலு மணிக்கு அடுப்பு எடுத்து உஃபுன்னு ஊதிட்டு கிடக்குறான். ஏமா புரு காபி போட்டு கொடுக்குறோம், புருஷன்னா சன்ரைஸ் காபி போட்டு கொடுக்கணும் சகலையா? அப்படிலாம் வரக்கூடாதுங்க. ஒரு ஆசைங்க நடுவர்களே, நாங்க பெருசா எதுவும் உங்ககிட்ட எதிர்பார்க்க மாட்டோம். இங்க எனக்கு நிறைய அண்ணன்மார்கள் கவிதை சொன்னிச்சான், கவிதை அத்தான் அத்தான் இல்ல உண்மையிலே நாலா மரியாதையா தான் புருஷனை கூப்பிடுவேன். இந்த வாடா போடான் கூப்பிட மாட்டேன், அத்தான் அத்தான். பொதுவாவே எங்க பெண்கள் புருஷனை நாங்க விதவிதமா கூப்பிடுவோம், நிஜமாங்க. அத்தான்னு கூப்பிடுவோம், மாமான்னு கூப்பிடுவோம், மச்சான்னு கூப்பிடுவோம். அதுலயே குறிப்பா பெண்கள் புருஷனை அத்தான்னு கூப்பிடறதுக்கு ஒரே ஒரு காரணமா, பாசம் கிடையவே கிடையாது. கல்யாணம் ஆனோடைய கையில கிடக்குறதா அத்தான், கழுத்துல கிடக்குறது அத்தான், காலில் கிடக்குறது அத்தான். அதனாலதான் அவன் பேரு அத்தான். நீங்க நல்லா செக் பண்ணி பாருங்க, எல்லா பெண்களும் காலையில எந்திரிச்சோன்னா கண்ணை தேய்க்க மாட்டோம், தாலி எடுத்து கண்ணில் ஒத்துவோம். ஏன் அவ்வளவு பதிபக்தியா? நைட்டு வச்சுட்டானா இல்ல இதையும் சுருட்டிட்டானான்னு காலையில எந்திரிச்சோனே செக் பண்ணுவோம். எப்பவுமே பெண்கள் உஷாரா தான் இருப்போம். ஆளுதான் உங்க பேர் அத்தானா? ஆமாடா. சரி, இந்த பட்டிமன்றம் முடியுது, ஒன்னு கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல விட முடியாது, ஏன்னா நீ கார்ல வந்திருக்க. பலியில போறப்ப சிவானனுக்கு அந்த மாதிரி உனக்கு வருதுன்னு பலியில இறங்குறேன்னு வச்சுக்க. அப்போ ஒரு திருட்டு பையன் வந்து உன் கழுத்துல நடக்கிறத அறுத்துட்டு ஓடுறான். அப்ப அவனை பார்த்த அத்தான் 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 அப்படியா கூடு? மணி இப்ப எத்தனை மணி? ஒன்னாக போகுது. ஒன்னாக மணியே ஒண்ணுக்கு போகுது. மணி ஒன்னாக போதா நிகழ்ச்சி? நான் ஒரு இன்னும் ஒரு 15 நிமிஷம் பேசுவேன், நீங்க ஒரு 15 நிமிஷம் தீப்பு சொல்லுவீங்க. நான் நீங்க சொன்ன மாதிரி நடுவுல இறங்குறதுக்கு ஒரு 2.5 மணி ஆகுமா? அந்த இருட்டுல திருட்டு 7.5 இறங்குறதுக்கு 2.5 ஆகும். ஆமா. ஆஹா, நான் 7.5 அப்படியே விளங்கிடுவாங்க. நான் 2.5 மணிக்கு பாத்ரூம் போறதுக்கு இறங்குனா அந்த இருட்டுல திருட்டு பயலுக்கு நான் தெரியறதே பெரிய விஷயம். என்னை எல்லாம் வெளிச்சத்துலவே என் புருஷன் தேடுவான். உண்மையிலேங்க, எனக்கு எங்க வீட்டுக்காரருக்கு சண்டை வந்தா ஃபர்ஸ்ட் நான் எதுவும் பண்ண மாட்டேன், ஃபர்ஸ்ட் லைட் அமுத்துவேன். அவன் என்னை தேடிட்டே இருப்பான், நான் பக்கத்திட்டு ஓடிடுவேன். கருப்பா இருக்கிறதுல ஏகப்பட்ட சௌரியம் இருக்கு. ஆண்களுக்கு சொல்றேன், பொண்டாட்டி கருப்பா இருந்தா நீங்க எல்லாம் குடுத்து வச்சவங்க, நிஜமா சொல்றேன். பொண்டாட்டி கருப்பா இருந்தா பொண்டாட்டிக்கு கோயில் கட்டி கும்பிடுங்க, நம்மளை தவிர வேற எவனும் பார்க்க மாட்டான். என்ன எல்லாம் என் புருஷன் அமெரிக்காக்கு தனியா அனுப்புவார், ஏன் ஓட்டுற பைலட் கண்ணு கூட நான் தெரிஞ்சது இல்ல. ஏர்போர்ட்ல என்னை கேட்பாங்க, வாட் இஸ் தி சமானிய சக்தி, நான் சிரிப்பேன், ஐ எம் ஏ லேடி ஜீப்பே அடிப்பேன். பொதுவாவே கருப்பா இருக்கிறதுல ஏகப்பட்ட நன்மை இருக்கு. அதுல வேற அங்கே வந்து குடும்பம்னாலே நிறைய சண்டை வருது. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா, சண்டை வரலன்னா அதுக்கு பேரு குடும்பமே கிடையாதுங்க. காலையில சண்டை வரணும், அது உடனே சமாதானமா ஆகணும். நானே ஒரு டிப்ஸ் சொல்லி தரேன், இங்க இருக்கிற சரி நான் இப்படி கேக்குறேங்க, இங்க இருக்கிற ஆண்கள்லாம் மனசாட்சியோட கை தூக்குங்க. யாரெல்லாம் இதே பொண்டாட்டி தான் எனக்கு எப்பவுமே வேணும்னு நினைப்பீங்க, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இவதான்ப்பா, இந்த தெய்வம் தான்ப்பா எனக்கு வேணும். நீ கேட்டா சொல்ல மாட்டாங்க, நானே கேக்கட்டா திரும்ப, நீ கேளு. 7 ஜென்மத்துக்கும் 7 ஜென்மத்துக்கு இப்ப இருக்கிற பொண்டாட்டியே எனக்கு பொண்டாட்டியா வரணும்னு நினைக்கிற ஆண்கள் எல்லாம் கை தூக்கங்க பாப்போம். ஒரு நிமிஷம், எப்ப அந்த சட்டை கழட்டி போட்டு உட்காந்துருக்காருல்ல, இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் எங்கப்பா இந்த மனுஷன்? அப்ப அம்மா எங்க? அந்த கடைசியில உட்காந்துருக்கவரு அடையாளத்துக்கு சொல்றேன், சட்டை கழட்டி போட்டு உட்காந்துருக்காரு. இந்த கேள்வி கேட்டோன்னு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? 25. இத முத வருஷத்திலே இப்படி ஆட்டிருக்கலாம்ல. அவர் முதல்ல நாளைக்கு காலையில சோறு கிடைக்காதடி, இரு போட்டு கொடுத்துட்டு போறேன் எங்க அப்பாவ, மனசாட்சி வேணாம். ஒருத்தர் தூக்குனாரு நிசா எங்கடா?
பக்கத்துல உங்க ஊட்டுக்காரம் ஐயோ அந்த கருவாயன் கேக்குறான் அவள தன்னாட்ட உக்காந்துருக்க தூக்கிய கையின் ஒரே இடி வலிதாம் தூக்குறார். இந்த ஊர் ஆண்கள்லாம் மோசமான சுயநலவாதி பாரு இவர் கையாட்டுறாரு அவர் முடியாது இவருக்கு தூக்குங்கிறாரு இவர் முடியாது சண்டைக்கு இதே கேள்வி லேடிஸ் அடிச்சுக்காதீங்க நான் போறேன் அடுத்த டிப்ஸ்க்கு இதே கேள்வி லேடிஸ் கேப்பமா யாரு ஆத்தாடி ஏழேழு ஜென்மத்துக்கும் ஏழேழு ஜென்மத்துக்கும் இதே புருஷன் தான் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் கை தூக்குங்க பாப்போம். எக்கா தூக்கிருக்கா மானம் போயிரும் சும்மா தூக்கு கரும நானும் தூக்குறேன் அதுக்காக முகர கட்ட வரவா போறேன். நீ வச்சிருக்கியா நாளா அவனை என் கூட வச்சிருக்கதே பெருசு. அதுல அங்க ஒரு அக்கா சொல்லுது தூக்குடி பச திறந்தா பாக்க போறா தூக்கு. ஆனா உண்மையே நல்ல ஊருங்க சரி சமமா இருக்கீங்க. ஏழு ஜென்மத்துக்கு இதே புருஷன் வேணும்னா கை தூக்குறாங்க. எந்த ஜென்மத்துல இப்படி ஒரு எழுச்சவாய் புருஷன் எனக்கு கிடைக்க போறாரு அதனால ஏழு ஜென்மத்துக்கு இவரே புருஷன். ஆனா நடுவர் அவர்களே என் குடும்பத்தை பத்தி நான் எப்பவுமே பெருமையா சொல்ல மாட்டேன் ஆனா இந்த மேடையில நான் பெருமையா சொல்றேன். எனக்கு என் புருஷன் கிடைச்சதெல்லாம் எனக்கு பெரிய சொத்து. ஏன் தெரியுமா என்ன கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆகுது பட் பார்த்தா அப்படி தெரியாது. ஆமாமா பார்த்தா அப்படி தெரியல ஒரு 25-26 வருஷம் அந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆகுதுங்க. இந்த 9 வருஷத்துல உங்களுடைய செல்போன்ல வால்பேப்பர்ல உங்க குழந்தை போட்டோ வச்சிருக்கீங்க நான் பார்த்தேன். என் போன்லயே வால்பேப்பர்ல என் பையன் போட்டோ தான் இருக்கும். ஆனா என்னுடைய கட்டிய கலானன் என்னுடைய செல்ல குட்டி என் மாமா அவர் போன்ல நான் தாங்க இருப்பேன். நல்ல ஒரு கைத்தட்டல கொடுங்களேன். ஒரு நாள் 9 வருஷமா என் போட்டோ வச்சிருக்காரு அவருக்கு ஒரு நாள் கூட மாத்தணும்னு நினைச்சதே கிடையாது. ஏன்னா அந்த ஆளுக்கு மாத்தவும் தெரியாது. போன வாரம் தான் வாட்ஸ்அப்பே ஓபன் பண்ணி கொடுத்தேன். கருமா முடிச்சவன் ஒரு அடி மாத்தவே கிடையாது. பொண்டாட்டி மாத்த தெரியல ப்ரொஃபைலி மாத்த பொண்டாட்டிய மாத்தினா ரெண்டு கிட்னி எடுத்துருவேன் அவனுக்கே தெரியும். நீ பாத்ரூம் போறதுக்கு ஏன் முகர கட்ட தானா. அடுத்து ஒரு வார்த்தை சொன்னாரு நல்ல கலகலன்னு வருது உன் போட்டாவ திருச்சி நவீன கட்டண கழிப்பறையில ஒட்டலான் இருக்கேங்கிறார். இப்ப சிவான் ஏன் போனாருன்னு எனக்கு இப்பதான் புரியுது. சும்மா நீ ஆனா உண்மையிலே சொல்றீங்க வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷங்கிறது அந்த கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரணுங்க. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் புருஷ மொண்டாட்டி ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டை களி பண்ணிடுவான் ரெண்டு லூச கட்டி வச்சிருக்காங்க. காலையில சண்டை வரணும் சாயந்தரம் அது சமாதானம் ஆயிருந்துங்க. பாராட்டுன்னு ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? அது இங்க இருக்க நிறைய பெண்களுக்கு நிறைய ஏக்கம். இங்க இருக்கிற ஆண்களுக்கு சொல்றேன் எங்களை தவற நினைச்சுக்காதீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. அது என்ன விஷயம் தெரியுமா? பிறந்த வீட்டுல எங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும். நாங்க அடுப்படிக்கு போயிருக்க மாட்டோம். எங்க அப்பா அம்மா எங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சிருப்பாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும்னு தெரிஞ்சு 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 கைய சுட்டு விரலை சுட்டு சமைச்சு கொண்டு வந்து புருஷனுக்காக ஆக்கி அப்படி பரிமாறிட்டு அந்த முகர்கட்ட வாய பாத்துக்கிட்டே உட்கார்ந்துருப்பா. என் செல்லக்குட்டி ஆம்பளைங்க அப்படி சாப்பிட்டுட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாரு. சாப்பிடும் போது ஆண்கள் சாப்பிடும் போது அழகா இருக்கும். ஜேசிபி மிஷின் மண்ணளி திங்கிற மாதிரியே திம்பாங்க. அப்படி தின்னுட்டு நம்ம ஆளு பாப்பா ரசம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு சாம்பார் நல்லா இருக்குன்னு சொல்லுவாருன்னு நல்லா முகரக்கட்டை தின்னு முடிச்சுட்டு கடைசியா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்னதான் இருந்தாலும் எங்க அம்மா கை எங்க அம்மா கை தான். அப்படியே கைய உடக்கன்னு போல வரும். பாராட்டுன்னு ஒரு விஷயம் இல்லைன்னா தாங்க குடும்பத்துல சண்டை வரும். பாரதியார்லாம் பத்திரிகையாளர்கள் கேட்டாங்களா பாரதி நீ இந்த உலகம் முழுக்க சுத்தி வந்துட்ட உனக்கு திகட்டாத ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா சொல்லு பாரதின்னு சொன்னப்போ எனக்கு எல்லாமே திகட்டிருச்சு என்னுடைய மனைவி செல்லம்மாவினுடைய சிரிப்பு திகட்டலன்னு சொன்னாருன்னா வீட்டுல மனைவிய ரசிச்சா வீட்டுல சண்டை வராது சார். அதை விட நாங்க காசு நடுவர்களே காசு பணம் எதுவும் பாரதி பாரதி நீ அது புதுக்கோட்டை பாரதியா புதுச்சேரி பாரதி சம்பத்துல போய் கேளியா நான் என்ன கேக்குறேன். ஆனா உண்மையிலே ஒரே ஒரு எக்ஸாம் ஒரே ஒரு ஒரு விஷயம் இங்க இருக்க நேராவே கேட்டு இந்த தீர்ப்பை நான் முடிச்சுட்டு உட்காந்துறேன். ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன் இந்த சட்டை கழட்டி போட்டார்ல இவர்ட்ட கேக்குறேன் என் நாட்டாட்டின இருடி போட்டு கொடுக்குறேன் அம்மாட்ட. ஒன்னும் இல்லை இவர்கிட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய் இப்ப கொடுப்போம். அவர் பக்கத்துல 50 லட்சம் டீமோட சம்பளமே 5000 தான். இருந்தாலும் சொல்றோம் உங்கள்ட்ட ஒரு 50 லட்சம் கொடுக்குறோங்க நீங்க அந்த 50 லட்சத்தை எடுத்துட்டு போய் நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து நிம்மதியா தூங்கிடுவீங்களாண்ணா? எப்படி தூங்க முடியும்? 50 லட்சம் ஆச்சு
கண்ணெல்லாம் விருச்சு அப்படியே உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கீங்க. நல்லா கவனிச்சு பாருங்களே, பணக்காரனுக்கு புற வியாதி வர்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா? காசை சேர்க்கணுமே, பணத்தை பாதுகாக்கணுமே, அதை பாதுகாக்கணுமே, இதை பாதுகாக்கணுமேனு ஒவ்வொரு நாளும் அடிச்சு 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 அம்புட்டு வியாதி வந்துடும். பிளாட் பாலத்துல கடை வச்சிருப்பான் சார், நீங்க விசாரிச்சு பாருங்களே, அவனுக்கு சுகர் இருக்காது, பிபி இருக்காது, எதுவுமே இருக்காது. ஏன் தெரியுமா? அவனுக்கு சொத்தே மூணு வேளை சோறு விளைச்சா போதும். காசு பணம் எதுவுமே இல்லாம ரோட்டு கடையில சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒட்டுமொத்த சொத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு இட்லி நம்மளால திங்க முடியாது. ஏன்னா சுகர், காலையில டாக்டர் நோ இட்லி ஒன்லி கூழு வச்சிருப்பான். ஏகப்பட்ட சொத்து, காசு பணம்ங்கிறது நம்மளுடைய சந்தோஷத்தை தீர்மானிக்கிறது கிடையாது. நடுவுலவர்களே, ஏதாவது ஒரு பெரிய பிசினஸ்ல நீங்க லாஸ் ஆகி ஏதாவது ஒரு பெரிய விஷயத்துல நீங்க அடிபட்டதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள வரும்போது ஐயோ எல்லாமே போச்சா, நீ ஒரு தண்டோன்னு எந்த பொண்டாட்டியும் சொல்ல மாட்டா. ஆயிரம் சொத்து போனா என்ன மாமா, எனக்கு சொத்து நீ ஒருத்தன் தான் மாமா, என் புருஷன் தான் எனக்கு சொத்து, என் புருஷன் என் கூட இருந்தா போதும்னு சொல்லுவா பாத்தீங்களா? அவ தாங்க தமிழச்சி. அப்படிப்பட்ட குடும்பம் இருக்கிற வரைக்கும் சொத்து பணத்திற்கு முக்கியம் கிடையாது, சொந்த பந்தம் தான் முக்கியம்னு நீங்க தீர்ப்பு சொல்லணும். சொல்லலனா அந்த மாதிரி நானும் ரெண்டு கரணை கடை வச்சிருக்கேன். தாராளமா சொல்லு, நான் கேட்பேன். உண்மையிலேயே நல்ல மக்கள். காரணம், நாங்க நிறைய நிகழ்வுக்கு போயிருக்கோம், நிறைய பேசியிருக்கோம். ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது அப்படி அப்படி அப்படியே எந்திரிச்சு போவாங்க. ஆனால் நல்ல தமிழையும் கேக்குறீங்க, நல்ல நகைச்சுவையும் கேக்குறீங்க, அவ்வளவு அழகா உட்கார்ந்துருக்கீங்க. உங்களுக்காகவே உண்மையிலே சொல்றேன் நடுவரவர்களே, காசு பணத்துக்காக வந்த கூட்டம்னா அப்பவே எந்திரிச்சு போயிருக்கோம். நம்ம பார்த்து வளர்ந்த பிள்ளை வந்து பேசிக்கிட்டு இருக்கு, நம்ம மஞ்சுநாதன் வந்திருக்கான், கரும முடிச்சவன் எவனே தெரியல. இவ்வளவு தூரம் பெண்களுக்கு நீ சப்போர்ட் பண்றீல்ல? ஆமா, இவன் பேசுறப்ப அவனும் ஒரு குற்றச்சாட்டை வச்சா நம்ம கோபியம் வச்சாரு. என்ன புருஷனை பூரா அடிக்கிறீங்க அடிக்கிறீங்க? ஏன் இதுல என்ன தப்பு இருக்கு? இது ஏய் என்ன இது, ஒரு ரெண்டு அடி தானே, என்ன என்ன என்னப்பா அடிக்கூடாதப்பா? புருஷனை அடிக்கலாமா? இவரை பாரு, அவரை போட்டு கொடுக்குறாரு. ஓ அடிச்சதுல தான் சட்டை கலண்டு கிடக்கா? புடவைக்கும் புருஷனுக்கு என்ன வித்தியாசம்? புடவைக்கும் புருஷனுக்கும்? ஆமா, புடவையை துவைச்சிட்டு கட்டணும், புருஷனை கட்டிக்கிட்டு துவைக்கணும், அவ்வளவுதான் வித்தியாசம். எங்க கோபத்துல புருஷனை ரெண்டு அடி அடிக்கூடாதக்கா? ஒரு ஆசைக்கு என்னடா பூரா அரை ட்ரௌசர் அடிச்சு போடு மத்துக்கோ, உனக்கு எல்லாம் கல்யாணம் ஆகுறதுக்கு இன்னும் 20 வருஷம் இருக்கு, அதுக்குள்ளே அடிக்க கூடாதான், அப்படித்தான் அடிப்போம். இப்ப என்ன உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? சீதனமா ஏதாவது என்னென்ன கொடுத்தாங்க? நிறைய வரதட்சணை வாங்கிருப்பே நீ எல்லாம். ஏன் ஒருத்துக்கு நிறைய கொடுத்துருப்பாங்களா? ஒரு 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க. சூப்பர்மா. ஒரு பைக் கொடுத்தாங்க. என்ன பைக்? அப்பாச்சி. ஓ, அப்பாச்சிக்கு போறதுக்கு அப்பாச்சி கேக்குது பாரு. சரி, அப்பாச்சி பைக் என்ன விலை? 80,000 ரூபாய். 80,000? உனக்கு ஒருத்தே இல்ல 80,000 வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. 80,000 வண்டி வாசல்ல நிக்குது, ஸ்டார்ட் பண்ண போறீங்க, ஸ்டார்ட் ஆகல, என்ன பண்ணுவீங்க? உதச்சு ஸ்டார்ட் பண்ணு. அப்பவும் ஸ்டார்ட் ஆகல? உதச்சு ஸ்டார்ட் பண்ணு. அப்பவும் ஸ்டார்ட் ஆகல? ஸ்டார்ட் ஆகுற வரைக்கும் உதப்பேன். வண்டி விலை எவ்வளவு தம்பி? 80,000. ஆஹா, வெறும் 80,000? அது வரதட்சணையா வந்த வண்டி, அதுவே ஸ்டார்ட் ஆகலன்னா அத்தனை மீதி மிதிக்கிறீங்கல்ல? உங்களுக்கு 80 பவும் நகை போட்டு 80,000 பணம் கொடுத்து ஓட்ட தெரியாத உங்க முகர கடையிலுக்கு வண்டி வாங்கி கொடுத்து, கட்டில் வாங்கி கொடுத்து, பீரல் வாங்கி கொடுத்து உங்களையும் ஓட்டிக்கிட்டு வர்றமே, நீங்க சரியா சொல் பேச்சு கேட்கலன்னா 2 மிதி மிதிச்சா தப்பாக்கா? ஒரு 2 மிதி இதுக்கு பெண்கள் எல்லாம் சப்போர்ட். சரி, நான் இப்ப இன்னொன்னு கேக்குறேன். அப்ப நீ என்ன சொல்ல வர்ற? வண்டி புருஷனும் பைக்கும் ஒண்ணுன்னு சொல்ல வர? ஆஃப்கோர்ஸ். புருஷனும் பைக்கும் ஒண்ணு சொல்லல. இப்ப இந்த அப்பாச்சி பைக்கு ஒரு 4 வருஷம் ஓடி பழசா போயிடுச்சுன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல போட்டு புதுசு நாங்க வாங்குவோம். கை தட்டுறதான் பாரு, ஆல்ரெடி எக்ஸ்சேஞ்ச் ஆனது. கட்டுறியா? ஒரு எப்போ அந்த ஊர்ல யாருமே சேப்பா, அந்த மொத குரூப்ல இருக்க வீட்டுல இருக்க அப்பா அம்மாட்ட போட்டு கொடுக்கப்பா. ஏங்க அது ஒரு அண்ணே, ஒரு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அப்போ நான் தப்பா சொல்ல நினைச்சுக்காத. கணவன் மனைவிக்குள்ள வர்ற அந்த ஊடல் கூடல் இதெல்லாம் சகஜம் தான்டா. இப்ப நாளா காலையில எங்க வீட்டுக்காரர் அவர் பாக்குறாரு, ஐயோ ஒரு பாட்டாவது பாடிட மாட்டாளா, ஒரு பாட்டு அந்த ஒரு பாட்டை மட்டும் பாடிடுறேன்னு. ஆனா உண்மையிலே சொல்றேன்டா, எவ்வளவுதான் நாளா எங்க வீட்டுக்காரர் அடிச்சாலும், நிஜமா சொல்றேன் நடுவரவர்களே, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி அவ்வளவு ஸ்லிம்மா ஒல்லியா இருந்தேன். ஏ ஒண்ணு இல்ல, இதுக்கு ஒரு பஞ்சு சொல்லிட்டா? எனக்கு யோசனை இல்ல. அட பஞ்சுக்கு பிறந்தவனே, எனக்கு தோணுது அத நான் சொல்லிறேன். சொல்லி தொலை, இல்லாட்டி எனக்கு தூக்கமே வராது. நீ கல்யாணத்துக்கு முன்னாடி ஆமா ஸ்லிம்மா, ஆமா ஒல்லியா இருந்த, இப்ப குண்டா வில்லியா இருக்க. ஒல்லியா இருந்த வில்லியா இருக்க. நான் யாருக்குமே ஒல்லி வில்லி
Sarabali. And I unmail is on now, blow would learn. Now, Ipa Gunda itana. Now, Gunda and the Vitigar Vartapalaka. Satya Mandamasha Vartapala. Pakat Vitigaran Vartapara. And again, Vitigar two wheeler edgar, Nambai Vandila Woka. And a capae tell you. One person, Adika and the light and Tina Pakatu, what appearance on a pier and Sudar. Ayo, Alarmena Kandana. Yang Vitigar two wheeler edgar, Nambai Pinati Woka, Pakat Vitigar and Kekara, Kale, Vulo, Lord of the Giri, Yangasar Vurian. Yang Vitigar's not poor, but like a salesman to Bolan. Yanaki Vekamar Nizra, the Wadama Yapriya, the Korak and men daily walking for it. One person who were Tanam Bikitama. One salesman idea will get. Yavana Wangama, Avana Kadisha, which is going to wear a valile. Daily in the Wadama Korakalana, walking for Anka. Kakila Korakorel. Pomo Arakil, Mitcher, my Tinuka Pidur. What they are born, Tonaki, Mitcher than Tonaki. Upper daily Lark and Telpananga and Madame Jetty will basically daily walking wearing any Vekamar in the Motamari walking pony. Ponavaranga, Mama, Kekara, Yurkurka building and Daddy Yaranga, Maria, and Yaranguner. Avamana Marandich. The Netla than Pavar de Karmo, Netla search pony, YouTube. Lemon, Tene, and the Jiragatani, Vende, the Ni, Yenda Mokudis on Angi. Ambutan Kudjenda, Karmo, Kakilo, whatever. Vekka the Vitigan, Vitigan Depes on Nemacha, Yelars on a Maricuchipate, Unu Mudia, final line up under the name, Warama, Okarichella, Harley with the Arastar and Kudjitr. Nana, the Nima the Arab. In Valka, Adaka, Santa, one of the people to wear Mudima, and I ever with I am Mama in Titnalum, Yanakavari Arthurima. Valka, Yepo, me, Purshana, Samia, Pakravadanga, Pombala, Yengalamari, Pombala, and Erikavari, Kuduma, Enekis, Andosha, Madangariko, Kas, Panatika, Asapara, Kuduma, Pombala Kadayade, Katana, Purshana, Katawun, and Ambi Valra, Yenga Munadi, Ninga Sotta Patavada, Sonda Bandandan, and Ninga Tirpu Solano. Eh, Soli Tolanger, Kadifire, Kadi. இருந்தாலும் பரவாயில்ல கண்டிப்பா இவ்வளவு பெண்கள் இருக்கிறதுனால நீங்க அந்த சொந்த பந்தத்துக்கு தான் தீர்ப்பு தர வேண்டும் என்று சொல்லி இவ்வளவு நேரம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த வளர்ந்து வரக்கூடிய எங்களுக்கு முக்கியமா உங்களை மாதிரி நிறைய திருவிழாக்கள்ல நாங்க பேசி தான் நாங்க தொலைக்காட்சிக்கு போனமே தவிர தொலைக்காட்சியில இருந்து இங்க வரவே கிடையாது சோ நீங்க எல்லாம் கொடுத்த ஆதரவு பட்டிமன்ற துறையில இருக்கக்கூடிய நிறைய பேர் கொடுத்த ஆதரவு தான் எங்களை வளர்த்து விட்டது தொடர்ந்து நீங்களும் இதே மாதிரி எப்போ நிகழ்ச்சியை பார்த்து ஆதரவு கொடுங்க சோ இது வரைக்கும் இருந்தவங்க அத்தனை பேருக்கும் குறிப்பா கேமராமேன் ரொம்ப நேரம் நின்னாங்க அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க ரொம்ப நேரம் Video to Gala Romba Castro. So Avangalakum, Mike said Garpava, Yaribeta Pulio, Patimandra, RMB Kimukila Gunjavari, Purikin Mudubakala Siripa Siri. Our Jirzana Patimandra Jiriki, not Patimandra Jiripa Jirzero. Another the Essen Yelarakum or Megapari and Andre Guru Devery and Jivanak. Aranga in the Kaita Tarana Nisa Kudunga made in the Kaita Pata in Nala Kudunga Melacha Tambur. See, Sinne, Maria Manturula, Munite, Anbu, Nada Mandramatrum, Anbu Ilanger Hill, Ani, Adapohe, Ur Pudumakalam, Serende, Undrah and Adatirkan, the Apamana Patimatil, Anna, or Anjin Satan and a pitcher to go trading and another pitcher to go trading, or Anjin Satel Tirpusulira, Prailas and the Bodo. Ilati Ara Manara over Woodley and is out to Pesodu, Adakum payment Nanga Chirgro. Anale, or Anjin Satirpa, Prailarme Send Pohla, Nalo, Arpamana, Patimantra Tangle, Kurtuvalangirkin, the Ur Pudumakalke, Yangal Manjana, and Kulivit, Nerevi Selan Asapare. Now, never the soldier in the phone editing line. The phone le, Avalo Pratchena Erkana Sonnenle. இன்னைக்கெல்லாம் பாருங்க இந்த நவீனம் ஆயி போச்சு எல்லாத்துக்கு கையில சொத்து பத்து வந்தோனே காசு வந்தோனே இந்த பழைய போனை தூக்கி விட்டுறிச்சிட்டான் எல்லாம் ஆண்ட்ராய்டு போன் தான் அப்பனைக்கெல்லாம் போன் பண்ணோம்னா ஆட்கள் பேசுவாங்க இன்னைக்கெல்லாம் பேசணும்னா கம்ப்யூட்டர் அரை மணி நேரம் பேசுது ஒரு பம்பள பிள்ளை பேசுது மாத வாடகை ரூபாய் 30 மட்டுமே உங்களுக்கு தமிழில் வேண்டுமா என்று ஒண்ணே எமுக்கும் ஆங்கிலத்தில் வேண்டுமா இரண்டு எண்ணே எமுக்கும் ஹிந்தி கேக்கலையே மூன்று எண்ணே எமுக்கும் ஒருத்த ஓடி வந்து என்கிட்ட கேக்குறான் சார் இதுக்குள்ள ஒரு பொம்பளை பிள்ளை நீ அமுக்கோ நீ அமுக்கோ நீ அமுக்கோன்னு சொல்லுது அட்ரஸ் இருந்தா கொடுங்க சார் போய் அமுக்கிட்டு வரங்கறையா அந்த அட்ரஸ் இருந்தா நான் கிளம்பி போக மாட்டேன் ஏனா இதுன்னு தட்டி கேக்குறதுக்குமா இந்த போன்ல அவ்வளவு பிரச்சனை இருக்கு நான் இப்ப சொல்றது மட்டும் உண்மையா இருந்ததுனா கள்ளங்க விடலாம யாருக்கு பயப்படாம குறிப்பா ஆண்கள் அதுலயும் கல்யாணமான ஆண்கள் தாராளமா கை தட்டலாம் சொல்றது உண்மையா இருந்தா ஒரு ஊர்ல ஒரு தெருவுல நாலு பொம்பளைங்க ஒண்ணா சேர்ந்து பேசினாலே ஏதோ ஒரு குடும்பம் நடுத்தர் வரப்போதுன்னு அர்த்தம் உண்மையா இல்லையா பாரு எவ்வளவு ஓட்டு உழுது பாரு பொம்பளைங்க பேச்சே அப்படிதான் இருக்கும் சொத்து பத்து சொத்துபத்துன்னு சொல்லுவாங்க சொந்த பந்தம் தான் முக்கியம்னு சொல்லுவாங்க ஆனா இவங்க பேசுற பேச்சு பூரா அன்னைக்கு ஒரு அம்மா சொன்னுச்சு யார கல்யாணம் ஆடியோ ஆபரேட்டர் கல்யாணம் பண்ணப்படாது
அந்த ஒண்ண சொல்லல நீ வயர் எடுத்து வாயில சொரிவிட்டு போடாத எங்க ஊர்ல இருக்கிற ஆடியோ ஆபரேட்டர் சொல்றேன் யாண்டி பண்டிகை காலத்துல நல்ல சீசன்ல பட்டிமன்றம் நடத்துவாரு நல்ல வருமானம் வருமே நல்ல தாக்க வருமானம் வருது சாப்பாடு தட்டையில போட்டோம்னா இந்த டெஸ்ட் மாதிரி ஒரு பேனா வச்சுக்கிட்டு சப்ளை பத்தல சப்ளை பத்தல சப்ளை பத்தலன்னே சொல்றாண்டி ஆயா அவரை கல்யாணம் பண்ணப்படாது இன்னொரு அம்மா சொன்னிச்சு யார கல்யாணம் பண்ணாலும் இந்த கபடி பிளேயர் கல்யாணம் பண்ணப்படாது கபடி பிளேயர் நல்ல தொடத்தறிகிற மாதிரி டவுசர் போடுவாரு நல்ல வாட்ட சட்டமா இருப்பாரு நல்லாதான் வாட்ட சட்டமா இருக்கான் கல்யாணம் பண்ண அன்னைக்கே கபடி 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 கபடின்னு தொட்டுட்டு தொட்டு ஓடி போயிட்டாண்டி ஆத்தா கல்யாணமாயி 20 வருஷம் ஆகுது குழந்தை இல்ல ஒண்ணு இல்லைன்னு இன்னொரு அம்மா சொன்னிச்சு யார கல்யாணம் பண்ண அந்த யோகா மாஸ்டர் கல்யாணம் பண்ணப்படாது அவர் 90 வயதுலயும் திடகாத்திரமா இருப்பாரு திடகாத்திரமா தான் இருக்கான் அவனுக்கு கபடிக்கார மாதிரியே கல்யாணம் பண்ண முதவனாலே உள்ள வந்து உட்காந்துக்கிட்டு மெல்ல வலதுகையை தூக்கவும் மெல்ல இடதுகையை தூக்கவும் அதோ சொம்பில் பால் வைத்திருக்கிறார்கள் அதை எடுத்து ஆவென்று வாயில் திறந்து ஊத்தம்னா பொழிஞ்சு விழுந்து போச்சு ஆத்தா அப்படின்னுச்சு நான் என்ன சொல்றேமா சொந்த பந்தம் தான் இவ்வளவு முக்கியம் நீங்க ரெண்டு பேரும் சொல்றீங்கல்ல இங்க இருக்கிற ஒட்டுமொத்த ஹலோ இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்றீங்களே நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் உருப்படியா ஒரு தாளாட்டு பாட்டு உங்களுக்கு போட தெரியுதா சொந்த பந்தம் முக்கியங்கிறீங்கல்ல நீங்க பெத்த பிள்ளைக்கு தாளாட்டு பாட்டு போட தெரியுதாக்கா அன்னைக்கெல்லாம் ஒரு அம்மா தொட்டில குழந்தைய போட்டு தாளாட்டு பாடுறது ஓ ஆரி 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 ஆவா ஹலோ இதுக்காவது சிரிச்சாங்களே அப்பப்ப இடையில புடிங்க புடிங்க விடுனா அதுக்காவது சிரிக்கட்டும் ஓ ஆரி ஓ ஆரி ஆவா ஆரான்னு காட்டுன்னு பாருங்க குழந்தை தொட்டி இன்னைக்கு சனினே எதுக்கு வந்து வாழ் வாழ்வாள் கத்துறேன் வீட்டுக்காரங்க சைட்ல உட்காந்துருக்காங்க அங்க போய் கத்து நானே தூங்கிக்கிறேன் குழந்தை அன்னைக்கு ஏன் பொண்டாட்டி நான் பெத்த பிள்ளை தோல்ல போட்டு தாளாட்டு பாடுறேன் தோல்ல போட்டு கதவு திறந்து பாக்குறேன் 32 நாய் வந்து நிக்கிறியா யாண்டி இத்தனை நாய்ங்கிறேன் வந்த நாய் எல்லாம் சும்மா தான் நிக்கிது இந்த சொந்த நாய் தான் கத்துன்னு என்னையும் சேர்த்து நாய்ங்கிறான் அது இந்த ஜாட பேசல இந்த பொம்பளை ஆளுகளை அடிச்சுக்க முடியாது அன்னைக்கு மாமியா மருமவருக்கு சண்டை நாத்தனாவோட சேர்ந்து பயங்கர சண்டை முடிபுடி சண்டை குழந்தை அழுகுது வாழை வந்த மருமவ குழந்தைக்கு தானே தாளாட்டு பாடணும் இப்ப இந்த ஊருக்கு ஒரு கற்பனைக்கு வச்சுக்கோங்க வாழை வந்த மருமவ மாமியா கூட நாத்தனா கூட முதல் நாளே சண்டை இப்ப குழந்தை அழுகுது மாமியா நாத்தனா சைட்ல உட்காந்துருக்கா இவ குழந்தைக்கு தாளாட்டு பாடுறையா தாளாட்டு பாடுற சாக்கிரம் மாமியாவையும் நாத்தனாவையும் திட்டுறா பூமியோ நல்ல பூமி புண்ணியரோ நல்லவர் புண்ணியரை பெத்தெடுத்தே பெருங்குரங்கே தொந்தரவு பெருங்குரங்கே தொந்தரவு அந்த அக்காலாம் ஆனந்தமா சிரிக்குது எனக்கு கல்யாணமாய் 8 வருஷம் ஆகுது ஹலோ நான் என் மாமியால பார்த்து என்ன சொல்லி பேசணும்னு ஆசைப்பட்டோம்னா அதை இந்த கருவாயை நம்ம ஊர்லயே மைக்கு போட்டு சொல்றாண்டி ஆயான்னு பாக்குது உடனே அந்த கிளவி பார்த்தது 6 அடி பெருங்குரங்கன்னு சொல்றா அப்படின்னு பார்த்தது அடுத்து நாத்தனா உட்காந்தால 2வது லைன் நைசா நாத்தனாவை கூட்டா மண்ணோ நல்ல மண்ணு என் மன்னவரும் நல்லவரு மன்னவர் கூட போறந்தே மலக்குரங்கே தொந்தரவு மலக்குரங்கே ஒரே அடிதடி நம்ம ஆம்பளை சிங்கம் வந்தான் அதான் ஆண் சிங்கங்கிறது வந்து பார்த்தான் அம்மா பொண்டாட்டி அக்கா 3 பேர் சண்டை போடுறாங்க குழந்தை அழுதுன்னு இவன் தாளாட்டு பண்ணான் எப்படி தெரியுமா யாரும் அடிக்கவில்லை யார் அடிச்சும் இவாழல தானே அழுகிறாண்டி தம்பி தோணை வேணுமுன்னு தம்பி தோணை வேணுமுன்னு அவன் ரூட்டை கொண்டு போய் எங்க விட்டான் பாரு அவனுக்கு தேவையானது அவன் தாளாட்டு பாட்டுல பாடிட்டு போக வேண்டியதான் நான் ஒன்னே ஒண்ணு தான் சார் சொல்றேன் சொத்து பத்து முக்கியமா சொந்த பந்த முக்கியமாங்கிற இந்த கேள்வி கேட்டிருக்கோம் என்னையெல்லாம் ஒரு கல்யாண புரோக்கர் தான் ஏமாத்தினான் அவன் மட்டும் கையில கிடைச்சானா சாவடிச்சிருவேன் நான் நிஜமாவே என் கல்யாணம் தப்பனே ஒரு பொண்ணு புரோக்கர் வந்து சொன்னான் என்ன ஒரு சூப்பரா பொண்ணு பார்த்துட்டோம் மாமனார் ஊடு பெரிய இடம் உங்க மாமனாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வேல வேலை பாக்குறாருனா எனக்கு ஒரே சந்தோஷம் ஆகா நாம ஸ்டேட் கவர்மெண்ட் அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு டீலிங்ல கணக்கு பண்ணிடலாம்னு பார்த்தேன் உங்க மச்சனே கம்ப்யூட்டர் வேலைன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டேன் என் மாமனார் என்னடா ரயில்வே வேலை பாக்குறாருன்னா அவன் சொன்னா பரா டேங்கப்பா உங்க மாமனார் எப்பேற்பட்ட வேலை தெரியுமா பாக்குறாரு ட்ரெயின் வந்து நின்னுச்சுன்னா இவர் ஓடுவார் ட்ரெயின் ஓடிடுச்சுன்னா இவர் நிப்பாரு அப்பேற்பட்ட வேலைன்னா எனக்கு ஒரே சந்தோஷம் ஆகா கொடியாற்ற வேலை கிடையாது டிடிஆரும் கிடையாது மெக்கானிக்கா கிடையாது வேற என்னதான் காடு வேலை பாக்குறாரா இல்ல தண்டவாளத்தை சுத்தம் பண்றாரா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ட்ரெயின் வந்து நின்னா இவர் ஓடுவாரு ட்ரெயின் ஓடிச்சுன்னா இவர் நிப்பார் அப்பேற்பட்ட என்ன வேலை தெரியுமா பாக்குறாரு வடை விற்கிறாரு பிளாட்ஃபாரத்துல ட்ரெயின் வந்து நின்றுச்சுன்னா இவர் வடை 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 வடன்னு கம்பார்ட்மெண்ட் கம்பார்ட்மெண்டா ஓட வேண்டியது ட்ரெயின் கிளம்பி போயிருச்சுன்னா ஒரே இடத்துல நின்றுட்டு வடை வடை வடன்னு வித்துக்கிட்டு இருக்க வேண்டியது என் மச்சனே கம்ப்யூட்டர் நல்ல நான் அரைகுறையா காதல் வாங்கிட்டு வந்துட்டேன் அவன் கம்ப்யூட்டர் பெங்களூர்ல சாப்ட்வேர்ல வேலை பார்ப்பான் ஒரு லேப்டாப் வாங்கி கொடுப்பான் பலான படம் ச்சி பல படம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் நான் இருந்தேன் அவன் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்லாம் இல்லை கம்ப்யூட்டர் சாம்பராணி விற்கிறான் யா
ये फर्स्ट नाइट अनिके 20 कोल्टी उठानो सेवर एंगरक पाल एंगरक पाला एंगरक तेरियामे सेवतीय पुरुष निन्नुट्रे इंद मारी कुड़म्बत्तले इवलो प्रचन वर्दे अप्पर एंग सोंदा बंदा नल्ला अर्क अप्रिंगरे केल्विंग केटकांग उन्ने उन्नु सोल्डर सार ओर पत्रवा कास कुड़मा यार दायसंजी कुड़म्मा प्लीज ओर अंजुरा इल्ल ओर पत्रवा कुड़मा निये पिचर दत्ता इंगे वंदरक एनके तेरियादा 500 सरे 500 इप्पे देन्ना सर सोल्लो 500 नु सोल्लो लिया 500 रुवा इप्पे द 500 रुवा नु सोल्डर परंडा मडकरे एवल द नाला मडकरे इप्पे एवल 500 रुवा एट्टा मडकरे कसकरे तूकी बोटर रंडी मिदी मिदिकरे ओर उदारत के सोल्डर मा इद नल्ला काटना पिया 500 ता सोन्निंग रंडा मडच्चपे 500 रुवा दा नाला मडच्चपे 500 रुवा दा कीला बोटर रंडी मिदी मिदी साला 500 रुवा दा रंडा किलिचा कुड़ा किलिंजा 500 रुवा नोट रंडा सोल्विंग उन्मया लिया येन दरमा इंद पनत्तक इंग्लिश ला वैल्यू नु ओर पेर वच्चा इद नल्ला अर्कपे सरी अद नाला कसकरमे सरी एट्टा मडच्चपे सरी अद वदच्चपे सरी मिदच्चपे सरी अदनुड़िया नेलेगिल रुंदा अद मारा ददाल वैल्यू एन रे पेयरी मधुक कुड़त्रकान सोन्ना नम वाल्केले नम नल्ला अर्पोन नालपेर ननप्पा नासमा पोन नालपेर ननप्पा यदिल्ला अर्नाल नम्म नलमेल रुंदमना अंद वाल्के सरपड़ींगरुतकाता मणिकी वैल्यू नु ओर पेर वच्चा इंद पने इल्लाम वाल्केले दाद उंडा ना उन्ने उन्नु सोल्डर सार इद नल्ला अर्निट्रुपो दिडीरन मयक्कम उठन नम अप्पा किल उडुवार नयर आस्पत्र कुंडुपो चेक पनीर रुंबे ईसिया डॉक्टर सुल्वार ब्लॉक ब्लॉक हार्टल पोर अदत्तल ब्लॉक रुक अद आंजियोग्राम पन्ननु आरोग्राम पन्ननु येलोग्राम पन्ननु अप्रिनु सोल्यूपट अदि गोर नाल लेचरवा पनत कट्टिंगंबर पन वेणु सार नमक विरुम्बुगंड उरवे नम्मोड़ इंद उलकत्तिल तक्कवैक्क वेंडुमंड्र सोन्नाल कुड़े पनम इल्लामल नाम यदयम साधिक्क मुडियादंगर निदर्शनत्त नाम उनर्दुगनु अंद पन इल्लाम ओन्नु मुडियुमा अप्प अदनाल पनत्तक तीर्प्पु कुड़क मुडियुमा योसन मुनि पारिंग वाल्क रुंबे सिंपल नमाल सोल्वा कास पन वच्चरुक निसा ओर सैदि अलगा पोर पक्कल सोन्नांग कास पन नरिया वच्चरुंदाल अदि तांडी उरवुगल तां वेणुन सोन्नांग पे नम ऊरले कास वच्चरुकन पारिंगले एलात नान सोल्लल सेल वेर कास पन वच्चरुनाल तलकन तोड़ रुपा कास पन अधिकमा रुकप्पा सोल्वा तिमरोड़ तलकन तोड़ अंद पतिया अंद अंद रुकबार अद फ्लाय ये फ्लैट इंद रुकबार इद ये फ्लैट दो अंग पाइंग रुकबार अद ये फ्लैट अप्पे कडबल सोल्वालाम पक्कत्तल रुंदिट अद ये फ्लैट इद ये फ्लैट अद ये फ्लैट नु सोल्लादरा मनसा ओर नाल नी फ्लैट अप्र अदु पूरा ये फ्लैट नु कडबल सोल्डरार नु सोल्ली सोन्ना योसन मुनि पारिंग तन्नंदोपन सोन्नुच अंद तन्नंदोपन नान दा वांगी उल्ल पट्टे अंद मांदोपन नान दा वांगी उल्ल पट्टे अंद पुलियोंदोपन नान दा वांगी उल्ल पट्टे ने कास वच्चरुकन सोल्वा अप्पे इंद भूमि आदा अवन पत्ते एन्न दरमा सोल्लो उंग ताताव नान दा वांगी उल्ल पट्टे वो अप्पन नान दा वांगी उल्ल पट्टे उन्ने ये इदरगालत्तल नान दांडा वांगी उल्ल पोड़ पोरन नु सोन्नुचना इंद कास पन मुख्यों ननकिरवंगलुक इंद मण्ण मेल ओर आस आना इंद मण्णक कास पन मट्टुल्ले एलयारनाल पनकारनाल मनस मेल आस